ஒரு வீட்டுல வந்து முதல் உதவி பெட்டியில கண்டிப்பாக இருக்க வேண்டிய ரெண்டு ப்ராடக்ட் சில ப்ராடக்ட் வந்து அப்பப்போ இருக்கும் போது பயன்படுத்தலாம் சில ப்ராடக்ட் வந்து அந்தந்த நம்ம வாங்கினா போதுமானது ஆனால் இந்த ப்ராடக்ட் ஆனது அனைவருடைய வீட்டிலையுமே நிச்சயமாக முதல் உதவி பெட்டியில இருக்க வேண்டிய ப்ராடக்ட் அதுதான் நோவேதனா கேப்சூல் மற்றும் நோவேதனா ஜெல் என்ன இந்த நோவேதனா நோவேதனா வேதனா அப்படின்னா என்ன அர்த்தம் நோ என்றால் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா வேதனா என்றால் வலி வேதனை அப்படின்னு அர்த்தம் அதாவது வேதனையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அற்புதமான ப்ரோடக்ட் தான் வேதனா கேப்சூல் மற்றும் வேதனா ஜெல் ஆகும் அந்த அளவுக்கு வலியே இல்லாத ப்ராடக்ட் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான ப்ரோடக்ட் தான் நோ வேதனா ஜெல் மற்றும் கேப்சூல் அடுத்தது அப்படின்னா இந்த வேதனா என்ன இந்த வலின்னா என்ன பார்ப்போம் இல்லையா இந்த வலி என்றால் நமது உடல் உடல்ல வந்து ஏதாவது பாதிப்புகள் வரும்போது அதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக நமது மூளை செய்யும் உணர்வுக்கு பெயர்தான் தான் சொல்றோம் இந்த வலியானது உடல்ல எந்த இடத்துல வேணாலும் வரலாம் அதாவது இந்த திசையில வரலாம் அதே போல பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ்ல வரலாம் மூட்டுக்கள்ல வரலாம் அதாவது பேக் பெயினாக வரலாம் அதாவது தோல்ல வழியாக வரலாம் தலைவலியாக வரலாம் இந்த மாதிரி நிறைய விதமான வழிகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய நிறைய விதமான வழிகள் அந்த வழிகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ப்ரோடத்தை பத்தி தான் அன்னைக்கு பேச போறோம் அதனால வலிகள் எப்படி வருது வழிகளினால என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது அந்த வேதனை எல்லாம் வருவதற்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிற தகவல் அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்ங்கிற தகவல் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படி என்றால் வழிகள் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் எவை அப்படிங்கிறது நம்ம பார்ப்போங்க வழிகள் வருவதற்கு முதல் காரணமானது இந்த இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய காயங்கள் காயங்கள் படும் போது என்னாவும் அந்த இடத்துல ஒரு வேலை பட்டது அடிபட்டு ரத்தம் ஒழுகுது அந்த அந்த வலி இடத்துல அதை பாதுகாப்போம் இல்லையா வலியே என்றால் அப்படி ஒரு காயம் பட்டதே தெரியாமல் போகும் வலி என்பது மனித உடலுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தேவை ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போகும்போது அது தாங்க முடியாத போகும்போது கண்டிப்பா அந்த வலி நிவாரணிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் அதனால இந்த மாதிரி காயங்கள் படும் வலி வரும் அதே போல பார்த்தா அந்த முதுமையா இருக்கக்கூடிய வயது வயது அடைந்த நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வலி வரும் இது ஒரு காரணம் முதுமை அப்படிங்கிறதும் இந்த வலி வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதே போல் தலைவலி அப்படிங்கிறதும் இந்த வரும்போது பெயின் அதிகமாக இருக்கும் தாங்க முடியாத வழியாக சில தலைவலிகள் இருக்கும் இந்த தலைவலி ஆனது நிறைய காரணங்கள் இருக்கு தலைவலி வருவதற்கு இருந்தாலும் வந்து முக்கியமான சில காரணங்கள் அப்படிங்கிறது ஒரு மெயினான ரீசன் வந்து ஆக்சிஜன் சப்ளை நம்மளுடைய மூளைக்கு கிடைக்காத போது தலைவலியானது வருங்க அதே போல பார்த்தா அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கங்கள் வரும்போது ஏதாவது ஒரு அடிபட்டது அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல வந்து வீக்கங்கள் வரும் அந்த வீக்கங்களும் இதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த வலிக்கு காரணமாக இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா ரூமேட்டிசம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோய் நிலைமை மனிதனுக்கு இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ரூமேட்டிசம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் இருக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்ன நம்ம வந்து சொல்லக்கூடிய ப்ரோடக்ட்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் இந்த டைப் ஒன் டயபெட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் நம்ம உடல்ல வந்து நம்ம உடலே வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களை இது நமக்கு தேவையில்லாததுன்னு நினைத்து அந்த செல்களை நம்ம உடலே அழிக்கக்கூடிய ஒரு செயல்கள் சில நபர்களினுடைய உடல்ல நடக்கும் அந்த செயலுக்கு பேர் தான் இந்த ரூமா ரோ ரோட்டிசன்னு சொல்றோம் அந்த மாதிரி செயல்கள் வரும்போது என்ன ஆகும் நம்ம ஜாயிண்ட பாதுகாக்கக்கூடிய அந்த லிகமெண்ட் அதே போல பாத்தீங்கன்னா காட்டிலேஜுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும் இந்த ஜாயிண்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய செல்களை வந்து நம்ம உடலுக்கு தேவையில்லாததுன்னு நம்ம உடலே நினைச்சு அழிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து அஹ் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்றோம் ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொன்னா இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னாவும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஜாயின்ல இருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட் காட்டிலேஜ்ல வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி லிகமெண்ட் காட்டிலேஜ்ல வரும் பிரச்சனை வரும்போது என்னாவும் இந்த எலும்புகள் வந்து தேய ஆரம்பிக்கும் இல்லையா ரெண்டு எலும்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அந்த குஷின் போன்றது இல்லாத போது என்னாவும் இந்த தேய்தல் வந்து ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் ஒன்று இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஆஸ்திரியா ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் இருக்குங்க அந்த ஆஸ்ட்ரிய ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொன்னா என்ன என்ன தமிழ்ல வந்து கீழ் வாதம்னு சொல்லுவோம் அது ஒரு வகையான வாதமாகும் அந்த வாத பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன வரா வர ஆரம்பிக்கும் வலியானது வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்ம உடல்ல வந்து அடிக்கடி வலிகள் வருவது கண்டிப்பாக நடக்கிறது அதே போல இந்த வலிகள் எல்லாம் வரும்போது இப்ப தலைவலியா இருக்கட்டும் ஜாயின் பெயினா இருக்கட்டும் மூட்டு வலியா இருக்கட்டும் முதுகு வலியா இருக்கட்டும் இந்த மாதிரி வலிகள் எல்லாம் வரும்போது பொதுவா செய்யக்கூடிய செயல்கள் என்ன அதனால வரக்கூடிய தீங்குகள் என்ன இதுக்கு என்ன பொல்யூஷன் இப்பொழுது இருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம் பாருங்கள் சாதாரணமா அடிக்கடி இந்த மாதிரி மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் வரும்போது என்ன செய்வாங்க ஒரு டாக்டர் போய் பார்ப்பாங்க டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதி கொடுப்பாரு வலி நிவாரணி மாத்திரை எல்லாம் எழுதி கொடுப்பாங்க அது என்ன பண்ணுவாங்க அது ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவாங்க திரும்பவும் அந்த மாதிரி வழி வந்ததுன்னா அடுத்த தடவை நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால் மறுபடியும் போய் இந்த மருத்துவரை பார்க்காமல் நேர அந்த பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு போய் மெடிக்கல் ஷாப்லயோ அல்லது ஏதாவது ஷாப்ல போயிட்டு அந்த வழி நிவாரணி மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறாங்க அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறான செயலாகும் ஏனெனில் பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிடும் போது முத முதல்ல நம்முடைய லிவர் பாதிக்கும் ரெண்டாவது கிட்னி பெரிய அளவுல பாதிக்குங்க ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஒண்ணு டாக்டரை போய் பார்க்காமலேயே பழைய பிரிஸ்கிரிப்ஷன்லயே வழி நிவாரணி மாத்திரைகள் சாப்பிடுறது ஒரு பெரிய பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை என்ன பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் வந்து வழி நிவாரணி மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுவது மிகப்பெரிய பிரச்சனையாகும் ஆகும் இந்தியாவில் இதனாலேயே நிறைய நபர்கள் வந்து இந்த நம்ம லிவர் பிரச்சனை மற்றும் அதே போல கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மாதிரி வலி நிவாரணி மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடு வரும்போது நமக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வருகிறது அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன் சொல்லக்கூடிய உதவி பண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகள் வீக்கங்கள் ஏதாவது வரும்போது வலி வரும் இல்லையா அந்த வீக்கங்கள் வரக்கூடிய வலிகளுக்காக அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிடுவாங்க அந்த டைம்ல என்ன ஆகும் வீக்கம் குறையும் ஆனாலும் அதுக்கு அந்த வலி வ வருவதற்கு என்ன மூல காரணமாக இருக்குன்னு சொல்லி தெரியணும் அந்த காரணத்தை தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லையா இப்ப ஒரு உடல்ல வந்து திடீர்னு வீக்கம் வந்தது அந்த வீக்கம் போகக்கூடியதுக்காக ட்ரீட்மெண்ட் செய்யறோம் ஆனா அந்த வீக்கம் வருவதற்கு காரணம் எதுவோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் சரியாக நடத்ததில்லை அதனால வீக்கம் தற்காலிகமா குறையும் ஆனா மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான சரியான டோசேஜ் என்னன்னு தெரியாம கூட சாப்பிடுவாங்க பாருங்கள் ஒரு மருத்துவர் வந்து முதல்ல ஒரு ஏழு நாள் இது சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்ததை தொடர்ந்து ஏழு வருஷம் வாங்கி வாங்கி சில பேர் சாப்பிடுவாங்க எவ்வளவு தவறவா தவறான செயல் இல்லையா அந்த மருத்துவருக்கு தெரியும் முதல்ல ஏழு நாள் இந்த டோசேஜ் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த டோசேஜின்னு அவருக்கு தெரியும் ஆனா அவர்கிட்ட பரிந்துரையே செய்யாமல் என்ன செய்கிறோம் ஏழு நாள் சாப்பிடத்துக்காக பரிந்துரை செய்யப்பட்ட மாத்திரைகளை ஏழு வருடங்கள் சாப்பிடும் போது என்னாவும் கண்டிப்பாக அது எதிர்வினைதான் உடம்புல வந்து செய்யும் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் தலைவலி வரும்போது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு தலைவலியை நிறுத்துவதற்கான சரியான ஒரு சிகிச்சை முறை நிச்சயமாக இல்லை அதனால வந்து அந்த டைம்ல வலி குறையக்கூடிய ஃபீலிங் தான் இருக்குமே தவிர தலைவலி வராம இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு கிடைக்கதில்லை அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வலி நிவாரணி மாத்திரைகள் எல்லாம் தொடர்ந்து ரொம்ப நாள் சாப்பிடும்போது நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் உடம்புல வரும் அது முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னா உடம்பு நம்ம குடல் வந்து குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த அல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல லிவர் டேமேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த அசிடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா வாயெல்லாம் ரொம்ப ட்ரையா மாதிரி தண்ணீர் நிலைமை வந்து இந்த மாதிரி இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய போல அந்த மாதிரி வெள்ளை படிதல் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தொடர்ந்து இந்த ஆஹ் பெயின் கில்லர் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு பிற்காலத்துல ஆஸ்துமா வர்றதுக்காக ஒரு அறிக்கைகள் எல்லாம் சொல்லுதுங்க அந்த மாதிரி அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த வலி நிவாரணி மாத்திரைகள் எல்லாம் கடையில வாங்கி வாங்கி சாப்பிடும்போது போது கடைசியில் என்ன ஆகும் அது பல வருடங்கள் தாண்டும் போது அந்த வலி மாத்திரைகள் சாப்பிடாம தூங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க இதெல்லாம் வலி நிவாரணிக்கு இப்பொழுது சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளாகும் இங்க ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுங்க ஆயுர்வேதாவில இந்த வலி நிவாரணைக்கு சரியான தீர்வு இருக்கா அப்படின்னு முக்கியமான தகவல்களை வந்து இப்போ பார்க்க போறோங்க கண்டிப்பா ஆயுர்வேதாவில இந்த வலியை போக்குவதற்காக நிறைய மூலிகைகள் பழம்பெரும் காலத்திலிருந்தே சொல்லிப்பிட்டு இருக்கு அந்த முக்கியமான மூலிகைகள் என்ன செய்கிறது அப்படின்னா என்ன வழி வருவதற்கு என்ன சரியான காரணமோ அந்த காரணத்தை தான் சரி செய்யணும் இல்லையா அதாவது அறிகுறிக்கா அரு ஒரு ஒரு வலி வரும்போது ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கான தான் இது வலி அந்த அறிகுறியை சரி செய்யறதை விட அடிப்படையை சரி செய்யறதுதான் உண்மையான மருத்துவமாக இருக்கணும் இல்லையா ஆனால் இங்கு ஆயுர்வேதத்துல எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய ப்ராடக்ட் என்ன செய்யுது அப்படின்னா அறிகுறியை சரி செய்யறதுடன் சேர்த்து அடிப்படை காரணம் எதுவோ அதை கூட குணப்படுத்த கூடிய அற்புதமான வைத்திய முறைதான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் இங்க அறிமுகம் செய்ய போறோம் அதே போல பாத்தீங்கன்னா ஆயுர்வேதாவுல முக்கியமா இந்த வீக்கங்களை தடுக்கிறதுக்காக சூப்பரான ஹெர்பல் மூலிகைகள் இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் இங்க என்ன சொல்லப்படுகிறது அடுத்தது ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஆக்சன் சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் வரும்போது வரக்கூடிய வழிகள் இருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது வலி வரும் வலி நிவாரணி மாத்திரை சாப்பிடும்போது வலி குறையும் ஆனா இன்ஃபெக்ஷன் குறையாது ஆனால் இங்கு ஆயுர்வேதத்துல கண்டிப்பாக சில மூலிகைகள் அந்த இன்ஃபெக்ஷனை குறைச்சு வலியை குறைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா உடம்புல படிந்திருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடிய மகத்துவம் இருக்கக்கூடிய இன்னைக்கு கண்டிப்பாக தேவை நம்ம வந்து ஆமம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும் இல்லையா இம்மோனோ த்ரீ பிளஸ் ப்ராடக்ட்ல எல்லாம் பேசணும் ஆமம்னா என்ன அதாவது எதிர் உணவுகள் எல்லாம் தொடர்ந்து உண்டு வந்தோமானால் உடம்புக்கு வந்து நச்சு அஹ் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தொடர்ந்து உண்டு வந்தோமானால் அந்த நச்சுக்களானது உடல்ல ஆங்காங்கே படியும் அது ரொம்ப நாட்கள் தேங்கி நிற்கும் போது என்ன அது உடல்ல விஷமாக மாறி உடலுக்கே தேங்கி விளைவிக்கும்னு சொன்னோம் அந்த விஷத்தை எல்லாம் வெளியேற்ற வேண்டியது கண்டிப்பாக தேவை அந்த மாதிரி விஷங்கள் படியும் போதும் அது ஒரு வழியாக வயிற்று வலி இந்த மாதிரி எல்லாம் வழிகள் வருவதற்காக காரணமாக இருக்கிறது இங்கே ஆயுர்வேதாவில இந்த வலி நிவாரணிக்காக சாப்பிடும்போது போது கண்டிப்பா அந்த நச்சுப் பொருட்கள் வெளியேற்றக்கூடிய மூலிகைகளும் இருக்குதுங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிடும் கொஞ்ச நாள் சாப்பிடும் தொடர்ந்து பல வருடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது அந்த மாதிரி அற்புதமான இந்த வலி நிவாரணியாக இன்னைக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் வலி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் நோவேதனா கேப்சூல் மற்றும் நோவேதனா ஜெல் இது வந்து காம்பினேஷன் ப்ராடக்டாகவும் எந்த வழியாக இருந்தாலும் இது சேர்த்து பயன்படுத்தும் போது ஆனது ரொம்ப அருமையாக இருக்கும் சரி இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி எந்த மாதிரி செயல்படுகிறது எதுக்காக செயல்படுகிறது இந்த ப்ராடக்டை சாப்பிடும் போது என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் எப்படி சாப்பிடணும் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கறோம் முதல்ல நம்ம சொன்னோம் இது ஒரு காம்போ ப்ராடக்ட் இது ரெண்டுமே சேர்ந்து தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இதே போல இந்த கேப்சூல் வந்து என்ன முக்கியமா செய்து அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான எந்த விதமான வழியாக இருந்தாலும் இயற்கை வழியில அந்த வழியை போக்கக்கூடிய கப்பாசிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆகும் அதே போல பாத்திங்கன்னா உடனடியாக நமக்கு அந்த வழியில இருந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆகுது இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லில் வந்து முக்கியமா என்ன செயல்படுகிறதுனா ஜெல்லு வெளியே பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் இந்த கேப்சூல் சொல்லக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் போது வலியை குறைக்கிறது வெளியே இந்த ஜெல்லு வந்து பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராகும் பாருங்கள் தலைவலி எல்லாம் முக்கியமா வருவதற்கு ஒரு காரணம் என்னன்னா சீராக இந்த இரத்த ஓட்டம் இல்லாத போது செல்களுக்கு இரத்தம் குறையும் போது கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் ஒரு ஜாயின் பெயின் வரும்போது அந்த இடத்துல இரத்த ஓட்டம் சீராக இருந்ததுன்னா அந்த அங்க என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அங்க ரத்தம் போக வேண்டியது அவசியம் அங்க ரத்த ஓட்டம் சீராக இல்லை என்றால் அந்த வழி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஜெல் இங்க பயன்படுத்தும் போது இரத்த ஓட்டம் வெளியே வெளியே பயன்படுத்தும் போது ரத்த ஓட்டம் சீராக நடக்கும் அதே போல உள்ள இந்த மாத்திரை சாப்பிடும் போது உள்ள என்ன அதுக்காக அடிப்படை காரணமோ அதையும் சரி செய்யும் அதே போல இந்த ஜெல்ல யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கிறது ரத்த ஓட்டம் சீராக்குறது அதே போல இந்த ரத்தத்துல வந்து இந்த ஜெல்லானது கண்டிப்பாக இரத்த ஓட்டத்தை சீராக அமைக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா இந்த லூப்ரிகேண்டாக இது செயல்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா வீக்கங்களையும் வலியையும் குறைக்கிறதுக்கும் ஜெல்லு பயன்படுகிறது அதனால இது ஒரு கோம்போவாகும் உள்ள இருக்கிற வழியா இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய வழிகளா இருந்தாலும் அந்த ரெண்டு வழிகளையுமே போக்குவதற்கான அற்புதமான ப்ராடக்ட் தான் நோவேதனா கேப்சூல் நோவேதனா ஜெல் முதல்ல நம்ம கூறினோம் என்னது இது ஒரு நூறு சதவீதம் இயற்கையான பொருளாகும் நூறு சதவீதம் இயற்கையாக இயற்கை மூலிகைகளாக வழி நிவாரணியாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான பாதுகாப்பான ப்ராடக்ட் தான் வேதனா ஜெல் மற்றும் கேப்சூல் ஆகும் அதனால இதை நம்பி நீங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் இந்த பொருள் இந்தியாவிலே சிறப்பான வழி நிவாரணி பொருளாக மாறுவதற்கு முக்கியமான காரணம் இது கண்டிப்பாக இந்த பொருள் இருக்கக்கூடிய சேர்த்து இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகைகள் தான் இந்த பொருளை இந்தியாவிலேயே வழி நிவாரணிக்காக அற்புதமான ப்ராடக்டாக இருக்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் சொன்னோம் இந்த நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்லயா இருக்கட்டும் ஆன் அண்ட் ஓன்லயா இருக்கட்டும் மைலப்ஷியல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே யூனிக்கான ப்ராடக்ட் இந்த யூனிக்கான ப்ராடக்டாக மாறுவதற்கு என்ன காரணம் அதுல யூனிக்கான மூலிகைகள் பயன்படுத்தி இருக்குங்க அந்த யூனிக்கு அந்த அந்த மூலிகைகளுடைய கூட்டு அப்படிங்கிறது அது நம்முடைய சயின்டிஸ்டினுடைய ஆராய்ச்சியில செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கூட்டாகவும் அந்த மாதிரி அற்புதமான கூட்டு சேரும் போதுதான் அற்புதமான செயல் செய்கிறது அந்த மாதிரி நோவேதனா கேப்சூல வந்து என்னெல்லாம் கூட்டுகள் இருக்கு என்னெல்லாம் மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான தகவல்கள் பார்ப்போம் இங்க வந்து என்னெல்லாம் கூட்டுகள் மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு பாருங்க சலகி ஹல்தி சுண்டி ரசனா சகஜன் புனர் நவா இப்படிங்கிற மாதிரி அருமையான மூலிகைகள் இங்கே பயன்படுத்தி இருக்கு அது தமிழ்லேயே வந்து அந்த மூலிகைகளுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்கிலியம் அப்படிங்கிறது அதே போல மஞ்சள் இஞ்சி அருட்டை முருங்கை முக்கிரட்டை கீரை அப்படிங்கிறதெல்லாம் இங்க வந்து அற்புதமான மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு இங்க மஞ்சள் பயன்படுத்தி இருக்கு அதே போல இஞ்சி இங்கே பயன்படுத்தி இருக்கு அதே போல குங்கிலியம் இங்க பயன்படுத்தி இருக்கு மூக்கிரட்டை கீரை பயன்படுத்தி இருக்கு அதே போல அருட்டை இங்கே பயன்படுத்தி இருக்கு முருங்கையும் இருக்கு இப்படி அற்புதமான மூலிகைகள் இங்க பயன்படுத்தி இருக்கு ஒவ்வொரு மூலிகைகளும் அந்த நம்ம உடல்ல அந்த வலி வரும்போது என்னெல்லாம் செயல் செய்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் கண்டிப்பாக நீங்க கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இங்க நிறைய மூலிகைகளை பத்தி பேசப்படுகிறோம் அந்த மூலிகைகள் எல்லாமே நீங்க வந்து ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவசியமில்லை இந்த பொருள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது எந்த அளவுக்கு மூலிகைகளை இங்க செலக்ட் பண்ணி இதுல பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு உங்களுடைய அறிவுக்காக உங்களுடைய நாலேஜுக்காக தான் இதை சொல்லப்படுகிறதே தவிர போகக்கூடிய இடங்களில் எல்லாமே இந்த அளவுக்கு மூலிகைகள் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்க எழுதி நோட் பண்ணி எல்லாம் வைக்க வேண்டும் அவசியம் கிடையாது உங்களுடைய அறிவுக்காக சொல்லப்படுகிற விஷயங்கள் தான் இது அதுல முக்கியமான முதல் மூ மூலிகை எழுதுங்க புனர் நவா பாருங்கள் நம்முடைய புரோடத்துல வந்து நிறைய புரோடத்துல என்ன இது இருக்குங்க இந்த புனர் நவான்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டை கீரை இருக்கு இல்லையா இது வந்து நம்முடைய ஆயுர்வேத சயின்டிஸ்டான டிபிஏ நாராயண அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில இந்த மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த புனர் நவா ஆனது ஆயுர்வேதம் செடிகளில ஆயுர்வேத மூலிகைகளில ஒரு முக்கியமான மூலிகையாகும் அதாவது நம்ம உடலுக்குள்ள ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அந்த டேமேஜ எந்த இடத்துல அது டேமேஜ் ஆயிருக்கோ எந்த இடத்துல பழுதா இருக்கோ அந்த இடத்துல சென்று அந்த பழுதே சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்கக்கூடிய மூலிகைதான் இந்த மூக்கிரட்டை கீரை அத அந்த புனர் பேருக்கே என்ன அர்த்தம் புதிதாக உருவாக்குறது அப்படின்னு தான் சம்ஸ்கிருதத்திலே அர்த்தம் அந்த மாதிரி புதுதாக செல்களை கூட உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த புனர்நவாவுக்கு இருக்கு இங்கு இந்த புனர்நவா எதுக்காக பயன்படுத்தி இருக்கு புனர்நவா முக்கியமாக இங்க நிறைய பழைய காலத்திலிருந்தே நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக உதவிகரமா இருக்கிறது டேமேஜ் வரும்போது அதை சரி செய்யறதுக்கு இந்த மூக்கிரிட்டை கீரையை பயன்படுகிறது அதே போல பார்த்தா இந்த வீக்க வீக்கத்தை வந்து தணிக்கிறதுக்காக மூக்கிரிட்டை கீரை பயன்படுத்துகிறது அதே போல இந்த வலி குறைக்கிறதுக்காகவும் மூக்கிரிட்டு கீரை பயன்படுகிறது அதே போல இந்த திசை பிடிப்பு அதே போல இந்த நரம்பு பிடிப்பு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வரும்போது வலி இருக்கும் இல்லையா அந்த நரம்பு பிடிப்பா இருந்தாலும் அந்த திசை பிடிப்பா இருந்தாலும் அந்த தசை பிடிப்பா இருந்தாலும் அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து இந்த மூக்கிரட்டை கீரை பயன்படுகிறது அதே போல நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரூமடாய்டு ஆர்த்தரைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரால வரக்கூடிய ஜாயின்ட் பெயின் எல்லாம் தணிக்கிறதுக்கு இந்த மூக்கிரட்டை கீரை பயன்படுகிறது அதே போல பார்த்தீங்கன்னா அது ஒரு குறைந்த அளவில் இருக்கக்கூடிய டயோரிட்டிக் ப்ராடக்டாக செயல்படுகிறது என்னது இந்த டையோர்டிக் நம்ம வந்து யூரி சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல டயோரெட்டிக் பத்தி பேசணும் இல்லையா என்னது சமஸ்கிருதத்துல அதை வந்து மூத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டயோரெட்டிக் அப்படின்னு என்ன அதாவது உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய பொருட்கள் பொருட்களுக்கு பேரு தான் சொல்றோம் இந்த புனர்நவாவும் ஒரு வகையான டயோரெட்டிக்காவும் அதனால வந்து உடல்ல படிஞ்சிருக்கக்கூடிய நச்சு பொருட்களை எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த புனர்னவாவுக்கு இருக்குதுங்க அதே போல அந்த கிட்னி ஃபங்க்ஷன் சரியாகிறதுக்கும் லிவர் ஃபங்க்ஷன் சரி செய்வதற்கும் அதே போல ஒரு உடம்புல இருக்கக்கூடிய இந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கும் வீக்கத்தை தணிக்கிறதுக்கும் இந்த மூக்கிரட்டை கீரை பயன்படுகிறது அதே போல பார்த்தா நிறைய ஆராய்ச்சி மூலமாக இதனுடைய செயல்பாடுகளை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த சரியான அஹ் செரிமான பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அத கூட சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த புனர்நவாவுக்கு இருக்கு அதனால இங்கே முக்கியமான முதல் மூலியாக புனர்னவா இருக்கிறது இரண்டாவது முக்கியமான மூலிகை ஹல்தின்னு சொல்லக்கூடிய நமது மஞ்சள் ஆகும் மஞ்சளுடைய அருமையை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் இல்லையா பழங்க பழைய காலத்திலிருந்தே அஹ் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மஞ்சளினுடைய அருமை தெரிந்தவர்கள் தான் நாம் தமிழர்கள் அதனால வந்து தினமும் மஞ்சள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால் சிந்திக்க கூட முடியாது மஞ்சள் ஆயிரக்கணக்கான செயல்பாடுகள் நம்ம உடல்ல செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இங்க பாருங்கள் ஒவ்வொரு இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகளும் நம்ம உடலுக்குள்ள பல நூறு வகையான செயல்களை செய்கிறது ஆனால் அதை எல்லாமே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் இல்லையா இங்க மஞ்சளை பத்தி பேசுவதற்காக ஒரு மணி நேரம் போதாது அதனால இங்க எல்லா மூலிகைகளும் நம்ம உடலுக்குள்ள நிறைய நன்மைகள் செய்கிறது அதுல எந்த பொருள்ல எதுக்காக இது பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒண்ணு இரண்டு விஷயங்களை ம பத்தி மட்டும்தான் இங்க பேசுகிறோம் அந்த மூலிகை இங்க இருக்கும்போது அதனுடைய எல்லா பலன்களும் நிச்சயமாக நம்ம உடலுக்கு கிடைக்கும் இங்க மஞ்சள் ப பயன்படுத்துவதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து முக்கியமாக ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராடக்ட் ஆகும் அதாவது நம்ம உடல்ல வந்து வீக்கங்கள் வரும்போது அந்த வீக்கங்களை குறைப்பதற்கும் அதே போல பார்த்தீங்கன்னா பெயின் கில்லராக இந்த மஞ்சளை வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க பழைய காலத்தில அதனால இந்த வழி நிவாரணியாகவும் மஞ்சளை வந்து பயன்படுத்தலாம் அதே போல பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய இந்த வைரஸ் தொற்று பாக்டீரியா தொற்றுங்கிற மாதிரி எல்லாம் வரும்போது அந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டியாக செயல்படுகிறது அதே போல இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது அதை குறைக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிக்கல் ஜேர்னல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சில் ஜேர்னல் படி என்ன சொல்லுது அப்படின்னா பன்னிரெண்டு வாரங்கள் இந்த மஞ்சளை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோமானால் ஆர்தரை ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த இந்த மூட்டு வலி ஜாயின் பெயினுக்கெல்லாம் ரொம்ப குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுல கூட ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால வந்து இந்த வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு மூலிகையாக இங்கே மஞ்சள் பயன்படுத்தி இருக்கிறது மூன்றாவது முக்கியமான மூலிகை சகஜன்னு சொல்லக்கூடிய முருங்கை முருங்கினுடைய அருமையும் நம்ம வந்து அனைவரும் தெரிந்த விஷயமே அதனால அனைவருமே இந்த முருங்கை கீரை வந்து பயன்படுத்தாதவங்களே கிடையாது இந்த முருங்கையானது உடலுக்குள்ள நிறைய நன்மைகள் செய்கிறது அதுல இங்க முருங்கை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மென்ஸ்ட்ரல் பெயின் சொல்லக்கூடிய மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வழிகளை குறைப்பதற்கு இந்த முருங்கை அதிகமாக உதவி செய்கிறது இந்த மாதவிடாய் காலங்கள்ல என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தோட்டத்துல முன்னாடி பார்த்தோம் அதுல இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் போது நமக்கு பிரச்சனை வருகிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த முருங்கேன்னு சொல்லக்கூடியது அந்த முருங்கை இங்க வந்து பெயின் பயன்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா கவுட்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் அந்த மாதிரி முடக்குவாதம் வந்து உங்களுக்கு முருங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அந்த முடக்குவாதம் சரியாகிவிடும் அந்த முடக்குவாதத்தை சரி செய்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தசை பிடிப்பு மற்றும் வந்து இந்த நரம்பு பிடிப்பு எல்லாம் வரும்போது வழி தாங்க முடியாத வழி இருக்கும் அது அந்த அந்த வலி ஒரு தடவை வந்தவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த மாதிரி தசைப்பிடிப்பு அடிக்கடி வரக்கூடிய நபர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா நரம்பு பிடிப்பெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக சாப்பிடலாம் ஏனெனில் முருங்கை இங்கே பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு முருங்கை பயன்படுகிறது அதே போல பார்த்தீங்கன்னா அந்த வீக்கங்கள் வரும்போது அந்த வீக்கத்தை குறைத்து வலியும் சேர்த்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த முருங்கைக்கு இருக்கிறது இந்த மாதிரி இந்த பொருட்களுடைய கூட்டுதான் சரியான ஒரு ரிசல்ட்டாக அந்த புரோடத்துல மாறுது அது பாருங்க இந்த ஷல்லகின்னு சொல்லக்கூடிய குங்கிலியம் அதே போல மஞ்சள் அதே போல இஞ்சி அடுத்தது வந்து இந்தக்கும்னா சேரும்போது ஆற்றல் அதிகமாகிறது அந்த சேர்வை தான் இங்க நம்மளுடைய ப்ராடக்ட் இந்தியாவில் இப்படி ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லுவதற்காக முக்கியமான காரணம் இந்த உன்னதமான மூலிகைகள் இங்க என்ன நடக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த வலியை குறைக்கிறதுக்கும் இங்க பயன்படுகிறது அதே போல இந்த ராசனாவும் அதே அதே போல சுண்டி இஞ்சி அது ரெண்டு சேரும்போது என்ன நடக்கும் இது வந்து எலும்பு தேய்தல் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக இந்த ரசனாவும் அதே போல இஞ்சியும் பயன்படுகிறது அதே போல பார்த்தா இந்த மஞ்சள் அதே போல முருங்கை அதே போல ரசனா மூக்கிரட்டை கீரை இது சேரும்போது என்ன நடக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கிறது ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இந்த வலி வரும் அதை முதல்ல இந்த ப்ராடக்ட் ஆனது ஒரு சிறிது அளவில் ஒரு வலியை குறைக்கும் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடையாது உடம்புக்குள்ள வலி வருவதற்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கிறதோ அந்த காரணங்களை கூட சரி செய்யக்கூடிய ப்ராடக்ட் தான் நோவேதனா கேப்சூல் மற்றும் ஜெல் அப்படிங்கிறது அடிப்படையாக உங்களுக்கு தெரிந்த வேண்டியது இது நூறு சதவீதம் நேச்சுரலான பாதுகாப்பான பொருள் அதனால எந்த பக்க விளைவுகளும் இந்த பொருளுக்கு இல்லை ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது வெறும் வெயிட்ல வந்து சாப்பிடக்கூடாது எம்டி ஸ்டொமக்கில சாப்பிட கூடாது சாப்பிட்ட பின்பு சாப்பிட வேண்டியதுதான் நோவேதனா கேப்சூல் அடுத்ததா நோவேதனா ஜெல்லை பத்தி நம்ம பார்க்க போறோம் நோபா ஜெல்லில முக்கியமா என்னெல்லாம் அடங்கி இருக்கு முன்னாடி நம்ம சொன்னது போல ரஸ்னா எக்ஸ்ட்ராட் இங்க பயன்படுத்தி இருக்கு அதே போல சாலை குகுல் தைலம் இங்க பயன்படுத்தி இருக்கு தேவதாரு தைலம் பயன்படுத்தி இருக்கு இரண்டு தைலம் பயன்படுத்தி இருக்கு காயபுட்டி தைலம் இங்க பயன்படுத்தி இருக்கு அதே போல மிர்ச்சா இங்க பயன்படுத்தி இருக்கு இதெல்லாம் என்னது அதாவது அஹ் ரசனா எக்ஸ்ட்ராட் இங்க பயன்படுத்தி இருக்குன்னு சொன்னோம் அதே போல பாத்தீங்கன்னா இரண்டு தைலம் அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து ஆமணு கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆமணு எண்ணெய் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு அதே போல மிர்ச்சான்னு சொன்னா மிளகு மிளகுனுடைய எக்ஸ்ட்ராட் இங்க பயன்படுத்தி இருக்கு இந்த காயப்புட்டி தைலம் இங்க பயன்படுத்தி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கந்தபுர தைலம் இங்க பயன்படுத்தி இருக்கு அடுத்தது புதினா சத்து இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு அடுத்தது லின்சீட் ஆயில்னு சொன்னா இந்த ஆலை விதை ஆயில் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு இந்த மாதிரி அற்புதமான மூலிகைகள் எல்லாமே சேர்த்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நோவேதனா ஜெல் நோவேதனா ஜெல்லானது வெளியே நோ நோவேதனா கேப்சூல் ஆனது உள்ளே சாப்பிடுவதற்கு இந்த அற்புதமான மூலிகைகளுடைய கூட்டுதான் இந்த ப்ராடக்ட் அற்புதமான ப்ராடக்ட்டாக இருக்குது அதுல முக்கியமாக சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் சாலை குகுலு தைலம்னு சொல்லக்கூடிய வெண்குங்குளிய தைலம் அந்த வெண்குங்குளிய தைலம்தான் இந்த ப்ரோடக்ட்ல முக்கியமான ஒரு ஹர்பாக இருக்கிறது என்ன அந்த வெண்குங்குலிய தை இந்த வெண்குங்குளியம் அப்படிங்கிறது தமிழ்ல இன்னொரு பேர் கூட அதுக்கு இருக்கு அந்த 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 வெண்குங்குளிய வீட்டுல இந்த புகை போடுறதுக்கு எல்லாம் பழைய காலத்துல பயன்படுத்துவாங்க அதுக்கு வந்து பரங்கி சாம்பிராணின்னு கூட ஒரு பெயர் இருக்குது அந்த அந்த வெண்குங்குளிய தைலம் வந்து இங்க பயன்படுத்தி அது இதுக்காக முக்கியமா இரத்த ஓட்டத்தை சீர் செய்வதற்காகவும் நச்சு பொருட்கள் உடம்பு வெளியேற்றுவதற்காகவும் வீக்கத்தை தணிக்கிறதுக்காகவும் அதே போல வலி நிவாரணியாக செயல்படுறதுக்கும் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் அந்த எலும்பு தேய்தல் மூட்டு தேய்தல் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு மசில் பெயின் சொல்லக்கூடிய அந்த தசைப்பிடிப்பு தசை வலி எல்லாம் இருக்கும்போது அதே பேக் பெயின் இருக்கும்போது மூட்டு வலி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதே போல பாத்தீங்கன்னா வீக்கங்கள் தணிக்கிறதுக்காக அதே போல முக்கியமா இந்த ப்ராடக்டை வந்து நம்ம வெளியே பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீர்களானால் வலது பக்கமாவே அந்த போட்டோல அந்த வீடியோ மூலமா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த ப்ராடக்டை வந்து நீங்க பயன்படுத்தும் போது அந்த இடத்துல பொதுவா வந்து இந்த வலி இருக்கக்கூடிய மூட்டு வலியோ அல்லது முதுகு வலியோ ஏதோ ஒரு வலி இருக்கும்போது அந்த இடத்துல வீக்கம் வருவது வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வீக்கம் வரும்போது என்னாவும் ரத்த ஓட்டம் அந்த அந்த இடத்துல சரியாக நடக்காது ஆனால் நம்முடைய வேதனை ஜெல் அந்த இடத்துல பயன்படுத்தும் போது அங்க இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் போது என்ன நடக்கும் உள்ளே நம்ம சாப்பிட்ட நோவேதனை கேப்சூல் இரத்தம் வழியாக அந்த இடத்துக்கு செல்லுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனாலதான் இது இரண்டுமே தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவதற்கான முக்கியமான காரணமாகும் அதனால வந்து அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முக்கியமான செயல் யார் செய்கிறது இந்த வெண்குங்கிலிய தைலம் தான் செயல்படுகிறது அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராசனா எக்ஸ்ட்ராட்டு இங்கே வந்து பயன்படுத்தியிருக்கு இருக்கு ராசனா எக்ஸ்ட்ராட்டு இதெல்லாம் செய்கிறது முதல்ல நம்ம வீக்கத்தை குறைக்கிறது ஜாயின்ட் பெயினை குறைக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த எலும்பு தேதல் சொல்லி சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு இதுவும் ஒரு தீர்வான மூலிகையாகும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு தேய்தல் அதே போல ஜாயிண்ட் பெயின் அது இந்த வாதத்தினுடைய அளவு சரி செய்யறதுக்கு முக்கியமாக இந்த ரசனா அஸ்ட்ராக்ட் பயன்படுகிறது நம்ம சொன்னோம் வாதம் பித்தம் கஃபத்துல வரக்கூடிய மாற்றங்கள் வந்து மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கறது அளவு வந்து மெயின்டைன் செய்யறதுதான் பேசியிருந்தோம் அந்த வாதத்தினுடைய அளவு வந்து அதிகமாகும் போதுதான் இந்த மாதிரியான வீக்கங்களும் இந்த மாதிரி ஜாயின் பெயின் எல்லாம் இந்த வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் அந்த வாத சம்பந்தமான பிரச்சனைகளை குறைப்ப குறைக்கக்கூடிய முக்கியமான ஆற்றல் செய்யக்கூடிய ஒரு மூலையைதான் ராசனா எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய இந்த மூலிகை அதே போல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து இந்த ஜாயின் பெயின் இதெல்லாம் வராம பாதுகாக்கும் அடுத்தது வந்து இரண்ட தைலம் அப்படிங்கிற முக்கியமான மூலிகை இரண்ட தைலம் என்னன்னா ஆமணக்கெண்ணெய் இந்த ஆமணக்கெண்ணெய் இங்க எதுக்காக பயன்படுகிறது முக்கியமா ஆமணக்கெண்ணெய் ஒரு லூபரிக்கெண்டாக பயன்படுது எதுக்காக லூபரி இந்த இந்த உறைவை குறைக்கக்கூடிய ப்ராடக்டாக பயன்படுகிறது வெளியே இந்த ப்ராடக்டை பயன்படும் போது என்ன நடக்கும் இது வந்து உடலுக்குள்ள ஊர்ந்து லூப்ரிகண்டாக மாறும் பாருங்கள் இரண்டு எலும்புகளுக்குள்ள அந்த எலும்பை பாதுகாக்கக்கூடிய லெகமெண்ட் இருக்கிறது எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல லூப்ரிகேஷன் குறைவாக இருக்கும் போது என்ன நடக்கும் இந்த இரண்டு எலும்புகள் தேய ஆரம்பிக்கும் அந்த இரண்டு எலும்புகள் தேயும் போது அந்த இடத்துல வீக்கம் வந்து வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நடக்க முடியாம கூட போகும் அந்த தேய்தல் தடுக்கிறதுக்கான இந்த ப்ராடக்ட் ஆமணக்கெண்ணெய் பயன்படுகிறது அதே போல வெளியே இது பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னா ஒரு ஒரு மோய்ச்சரைஸாக இது வந்து ஒரு ஈரப்பதம் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கறதுக்காக ட்ரை ஸ்கின்ல இருந்து ஈரப்பதமான ஸ்கின்னாக மாற்றுவதற்கு மாத்துவதற்கு உதவிகரமா இருக்கிறது இது ஒரு பெயின் கில்லராக கூட செயல்படுகிறது ஆமணக்கெண்ணெய் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் வலி நிவாரணியாக மாறும் அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த வாதத்தினுடைய தொல்லைகளை தீக்கிறதுக்கு ஆமணக்கு எண்ணெய் உதவுகிற இருக்கிறது அதே போல நெஞ்சு வலி அதே போல துடை வலி அதே போல இடுப்பு வலி பேக்கு வலி இதெல்லாமே சரி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் ஆமணுக்கு எண்ணெய் அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமாக இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம் அதுல முக்கியமான ஒண்ணு வந்து தேவதாரு தைலம் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா மிர்ச்சான்னு சொல்லக்கூடிய அந்த மிளகு தைலமாக மாற்றி அதை இங்க பயன்படுத்தி இருக்கிறது காயபுட்டி தைலம் இங்க வந்து பயன்படுத்தி இருக்குது கெந்தபுர தைலம் இங்க வந்து பயன்படுத்தி இருக்குது புதினா சத்து இங்க வந்து பயன்படுத்தி இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா ஆளி விதை லின்சீடு ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஆளி விதையும் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு இதெல்லாம் செய்யும் போது என்னெல்லாம் நடக்கும் நம்ம உடல்ல முக்கியமாக இந்த வலி குறைக்கிறதுக்காகவும் நம்முடைய மாறுவதற்காகவும் இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கறதுக்காகவும் அதே பாத்தீங்கன்னா வீக்கங்கள் தணிக்கிறதுக்காகவும் வலியை நிவாரணம் செய்யறதுக்காகவும் உதவிகரமா இருக்கிறது அதே போல பார்த்தா இந்த புதினா தத்துவ சத்துவான்னு சொல்லக்கூடிய இந்த புதினா சத்து வந்து ரத்த இரத்த ஓட்டத்தை சீராக அமைக்கிறதுக்கு முக்கியமான உதவிகரமா இருக்கிறது அதாவது நம்மளுடைய வெளியை பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடலுக்குள்ள ஊர்ந்து செல்லக்கூடிய உள்ளே சென்று செயலாற்றக்கூடிய மூலிகைகளாக இது இருக்கிறது முக்கியமா மொத்தத்துல வலி நிவாரணிக்காக பயன்படக்கூடிய அத்தனை மூலிகைகளுமே இங்க ஒரே ப்ராடக்ட்ல பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி பார்க்கும் அதுல என்ன இருந்தது வலி நிவாரணி வலி நிவாரணி வலியை குறைக்கிறதுன்னு பார்த்தோம் எந்தெந்த மூலிகைகள் எல்லாம் இந்த வலியை குறைக்கிறதோ அந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே சேர்த்து இங்க பயன்படுத்தி இருக்கிறதுனால எந்த வகை வலியாக வழியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வாக நம்முடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் நோவேதனை கேப்சூல் மற்றும் ஜெல் மாறுகிறது இதை பயன்படுத்தும் போது என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த அப்படிங்கறது பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இதை பயன்படுத்தலாம் அதே போல இந்த தலைவலி அடிக்கடி வரக்கூடிய நபர்கள் இந்த தலைவலி குறைவதற்காக பயன்படுத்தலாம் அதனால மொத்தமா வலி எங்கெல்லாம் உடல் வலி இருக்கோ அந்த வலியெல்லாம் போக்குவதற்காக இந்த பொருளை வந்து பயன்படுத்திருக்கலாம் அடுத்து முக்கியமா பயன்படுத்தக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பல நாட்களாக இந்த துடித்து துடித்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து

இதுல முக்கியமா பயன்படுத்தக்கூடிய இன்கிரீடியன்ட் எல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய எந்த ஓரகனையுமே பாதிக்காத அளவுக்கு தான் இங்க வந்து இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் பயன்படுத்தி இருக்குங்க அதனால நமக்கு எந்த விதமான நம்ம முதலே பார்த்தோம் பொதுவா வந்து இந்த வழி நிவாரணி மாத்திரைகள் சாப்பிடும் போது லிவர் பிரச்சனையும் கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது மருத்துவமே சொல்லுது இல்லையா ஆனால் இந்த பொருளை சாப்பிடும் போது எந்த விதமான உள்ளுறுப்புகளுக்கும் பாதிப்பு வராது அதனால பாதுகாப்பாக சாப்பிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன செய்யுதுன்னா உடலுக்குள்ள ஊர்ந்து என்ன அந்த வலி வருவதற்கு என்ன காரணமோ அந்த வரி அந்த அந்த காரணத்தை போக்குவதற்காக ப்ரோடக்ட் ஆக இது இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னது போல கண்டிப்பாக இரண்டு பொருட்களையுமே சேர்த்து பயன்படுத்த வேண்டியது முக்கியமான தகவலாகும் நீங்கள் ஒன்று நீங்கள் பயன்படுத்தும் போது சேர்த்து பயன்படுத்துங்கள் இரண்டு யாருக்காவது இது பயன்படுத்த கொடுக்கும்போது போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லி கொடுங்கள் முக்கியமாக என்னது ஜெல் வெளியே பயன்படுத்துவதற்கு கேப்சூல் உள்ளே சாப்பிடுவதற்கு அது எப்படி பயன்படுத்தும் எந்த வகையில பயன்படுத்தினா சிறந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்கிற அரிதான தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம் இது எப்படி யூஸ் பண்றது பொதுவாக தொடர்ந்து வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும் பொதுவா இப்ப பாருங்கள் ஒரு நாலு வருடங்களாக ஐந்து வருடங்களாக பத்து வருடங்களாக மூட்டு வலி முதுகு வலியில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு ஒரே நாளையில அந்த வலி எனக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருளை யோசிக்க கூடாது தொடர்ந்து இந்த பொருளை சாப்பிடு வரும்போதுதான் நிரந்தரமான தீர்வு நமக்கு கிடைக்கும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லயே உங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்கும் அதனால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க வந்து தொடர்ந்து இது பயன்படுத்தணும் அஹ் ஜெல்லு யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்க வந்து சொல்லப்படுகிறது முக்கியமா வந்து இந்த மசில் பெயின் சொல்லக்கூடிய தசை வலி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கெல்லாம் தசை வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த ஜெல் எடுத்து தேய்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா தலைவலி இருக்கக்கூடிய நபர்கள் தலைவலி வரும்போது இது எங்க பயன்படுத்தணும் பொதுவா பாருங்கள் இந்த தலைவலி வரும்போது சில பாமை எல்லாம் எடுத்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பாம் வந்து தலை முழுதவுமே நம்ம தேய்ப்போம் அது தேய்க்கிறதுனால என்ன நடக்குது உண்மையிலேயே தலைவலி குறைகிறதா அல்லது நம்மளது மூளை தலைவலியோட வலிய மறந்து விட்டு இந்த ஒரு வலி இல்லையா அந்த எரிச்சல் அந்த எரிச்சல்ல கவனம் செலுத்துகிறது கண்டிப்பாக பாம பயன்படுத்தும் போது அந்த எரிச்சல்ல நம்முடைய மூளை கவனம் செலுத்துறதுனால தலைவலி நமக்கு குறையிற மாதிரி தோணுதே தவிர அதுக்கான ரீசனுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனால் இங்கு நம்மளுடைய நோவேதனா ஜெல்லு வந்து தலைவலி வரும்போது அந்த ஊடுருவி அங்க ரத்த ஓட்டம் சீராக மாத்தி தலைவலியை குறைக்கக்கூடிய செயல் ஆற்றுகிறது அதனால இது எங்க பயன்படுத்தணும் கண்டிப்பாக தலையில வந்து தலைவலி வரும்போது ரெண்டு கண்களுக்கு அந்த பிக்சர்லே பாருங்கள் அந்த படத்திலேயே போட்டிருக்கு அந்த கண்களுக்கு கடைசி பகுதியில அந்த காதுக்கு மேல அங்க கை அழுத்தி பார்க்கும் போது நம்ம அங்க வந்து ஒரு நரம்புல வந்து ரத்தம் அப்படியே துடிக்கிற மாதிரி நம்ம வந்து உணர முடியும் இல்லையா அந்த இடத்துல தான் இது தடவணும் தலையை ஃபுல்லாக நெற்றி ஃபுல்லாக தடவ வேண்டிய அவசியமில்லை அந்த ரெண்டு பகுதியில இடது புறத்துலையும் வலது புறத்துலையும் கண்ணோட கடைசி பகுதியில அதே போல அந்த காதுக்கு மேற்பகுதி பகுதியில அந்த படத்துல போட்டிருக்கிற பகுதியில கொஞ்சம் ஒரு அளவு எடுத்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடணும் தொடர்ந்து ரொம்ப நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் நல்லா வந்து அதை மசாஜ் பண்ணி விடணும் அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடும் போது என்ன நடக்கும் இந்த இந்த ஜெல்லானது உள்ள ஊடுருவி அந்த வழியை குறைக்கிறது அடுத்தது ஜாயின் பெயின் அதே போல நம்மளுடைய பேக் பெயின் மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த படத்துலேயே இருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு பின்புற இருக்கிற வலி முதுகு வலி இடுப்பு வலி கைகளுடைய ஜாயிண்ட் வலி அதே போல கால் முட்டு மூட்டு வலி அதே போல இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வலிகள் இருக்கும்போது இது எப்படி பயன்படுத்தணும்னு நம்முடைய ஆயுர்வேத விஞ்ஞானிகள் சொல்லி இருக்காரு முக்கியமா எப்படி பயன்படுத்தணும் முதல்ல உங்களுக்கு எங்க மூட்டு வலி இருக்குதோ எங்க இந்த ஜாயின் பெயின் இருக்கோ அந்த இடத்துல நல்ல சூடான தண்ணிய எடுத்து அந்த ஹீட் ஹீட்டிங் எல்லாம் சொல்லி கடையில வந்து நம்மளால வாங்க முடியும் அந்த ஹீட்டிங் பேக்கோ ஹீட்டிங் பேடோ எடுத்து என்ன செய்யணும்னா நல்ல ஒரு சூடு பிடிக்கணும் அது வந்து தமிழ்ல வந்து ஒத்தடம் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒத்தடம் கொடுக்கற வேலை செஞ்ச பிறகுதான் இந்த ஜெல்ல வந்து பயன்படுத்தணும் ஒத்தடம் கொடுக்கறதுக்காக முதல்ல சொன்ன போல ஹீட்டிங் பேடோ அல்லது ஹீட்டிங் பேகோ அல்லது ஒரு 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 பாத்திரத்திலேயே சுடுதண்ணி எடுத்து அந்த சுடுதண்ணி கொதிக்கிற அளவுக்கு நல்லபடியா சூடாக்கின பிறகு அதுல ஏதாவது ஒரு டவல் மாதிரி ஏதாவது போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்த பிறகு நம்ம நம் வலி தாங்கக்கூடிய அளவுக்கான சூட்டோட என்ன செய்யணும் அந்த வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஒத்திரம் கொடுத்த பிறகு அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாமே தொடச்சு எடுத்த பிறகு எதை பயன்படுத்தலாம் இந்த ஜெல்ல பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தலாம் நிலக்கடலை அளவுக்கு அடுத்ததாக இந்த ஜாயின் பெயின் அது போல மூட்டு வலி முதுகு வலி அந்த அந்த படத்திலே போட்டிருக்கிறது போல கழுத்து வலி அந்த கை பட்டை வலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வலி வரும்போது இது எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறது நம்முடைய விஞ்ஞானி அழகாக சொல்லியிருக்காரு இது கவனமாக செய்யும் போது சிறந்த ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியும் என்ன செய்யணும் முதல்ல எந்த இடத்துல நமக்கு வலி இருக்கிறதோ அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல சூடாக ஒத்தடம் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் பழைய காலத்துல முதல்ல அது எப்படி கொடுக்கணும் அந்த ஹீட்டிங் பேகு அது போல ஹீட்டிங் எல்லாம் சொல்லி நம்ம வந்து கடையிலே வாங்க முடியும் அந்த ஹீட்டிங் பேக் எடுத்து நல்லா நல்லா சூடு அந்த இடத்துல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா சூடாக மாத்தின பிறகு அங்க வந்து இந்த ஜெல்லை பயன்படுத்தணுங்க இனி ஒருவேளை அந்த மாதிரி ஹீட்டிங் பேடு ஹீட்டிங் இதெல்லாம் பேக் எல்லாம் கிடைக்கல என்றால் நல்ல ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுல ஒரு டவல் போட்டு என்ன செய்யணும் அந்த தண்ணீரெல்லாம் பிழிஞ்சு எடுத்த பிறகு அந்த நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு வலி வலி சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சூட்டை எங்க பயன்படுத்தணும் அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே ஒத்தடம் கொடுத்துட்டே இருக்கணும் அது ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் நல்லபடியாக ஒத்தடம் கொடுத்த பிறகு நல்லா அந்த எங்க இடத்துல வலி இருக்கோ அந்த வலி இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஹீட்டான பிறகு அந்த அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் தொடச்சி எடுத்த பிறகு அந்த இடத்துல நம்முடைய ஜெல்ல வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும் அது சாதாரணமா சும்மா தேய்த்தா பத்தாது குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா நல்லா வந்து அழுத்தி வந்து தேய்க்கணும் அந்த மசாஜ் தான் அங்க உள்ள ஊடுருவி இந்த பிரச்சனை தீக்குறதுக்கு உங்களை உதவும் அதனால இந்த எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ நல்லா பிறகு அந்த இடத்துல ரொம்ப நேரம் மசாஜ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவு எந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்தணும் அதாவது எடுக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ஒரு வேறு கடலை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துதான் உங்க உடம்புல இதை நீங்க வந்து பயன்படுத்தணும் அதே போல இந்த ஆர்த்தரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை இருக்கிறவங்களும் அதே போல முதல்ல சொன்னது போல நல்லா ஒத்தடம் கொடுத்த பிறகு நல்லா ஹீட்டாக மாத்தின பிறகு தண்ணீர் எல்லாம் அங்கிருந்து தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வேர்க்கடலை அளவுக்கு எடுத்து நல்லா ரப்பு பண்ணி நல்லபடியாக தேய்க்கணும் அந்த மசாஜ் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்து நினைவு கூறுகிறேன் அதனால இந்த அளவோக எடுத்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் இனி இந்த புரோடத்தை எல்லாம் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டியது இதெல்லாம் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம் முதல்ல வந்து எதனா ஜெல்ல வந்து பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய தகவல்கள் இந்த பொருள் வந்து கண்டிப்பாக உடலுக்கு வெளியே பயன்படுத்த வேண்டிய பொருள் நிச்சயமாக இது வந்து உள்ளே சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது அதனால வந்து யாருமே சாப்பிட்டு கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த தீப்பட்ட காயத்துக்கோ அதே போல இந்த காயம் வந்து புண்ணா இருக்கக்கூடிய இடங்கள்லயோ இந்த நிச்சயமாக இந்த நோவேதனா ஜெல் வந்து பயன்படுத்த கூடாது அதனால இந்த இந்த காயம் பட்ட புண்ணுக்கு அதே போல இந்த சிராய்ப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காயம்பட்ட புண்ணெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அற்புதமான ப்ராடக்ட் வேறு இருக்கிறது அதை பத்தி அடுத்த நாட்கள் நம்ம பார்ப்போம் அந்த பொருள் தான் பயன்படுத்தும் அதனால இந்த தீப்பட்ட காயத்திலேயோ அல்லது அடிபட்ட காயத்திலேயோ நிச்சயமாக இந்த பொருள் பயன்படுத்தக்கூடாது அதே போல பாத்தீங்கன்னா இந்த பொருள் பயன்படுத்தின பிறகு வந்து மூக்குல அல்லது கண்ணுல அல்லது வாயில நிச்சயமாக கை கொண்டு போய் வைக்கக்கூடாது ரொம்ப எரிச்சில ஊட்டக்கூடிய பொருளாக இருக்கிறது இது பயன்படுத்தின பிறகு கண்டிப்பா சுத்தமாக தண்ணீர்ல ஹேண்ட் வாஷ் போட்டு சுத்தப்படுத்தணும் அடுத்தது வந்து நோவேதனை கேப்சூல் சாப்பிடும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற முக்கியமான தகவல் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த பொருளை வெறும் வயிற்றுல வந்து சாப்பிடக்கூடாது மிக மிக முக்கியமான தகவல் இது வந்து சாப்பிட்ட பின்பு மட்டுமே சாப்பிட வேண்டிய ஒரு பொருளாகும் அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து மைக்ரேன் தலைவலிக்கு வந்து இந்த பொருள் வந்து பரிந்துரை செய்ய வேணாம் ஏனெனில் மைக்ரேனுடைய காரணமே வேறு அது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகும் அந்த மைக்ரேன் அஹ் தலைவலி வரும்போது அதுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை தவிர்க்கிறது தான் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்வாக இருக்கிறது அதனால ரொம்ப பல பல வருடங்களாக இருக்கக்கூடிய மைக்ரைன் வந்து உடனடியாக குணமாகி விடும் அப்படின்னு சொல்லி இந்த பொருளை கொடுக்கக்கூடாது கூடாது அடுத்தது போல பாத்தீங்கன்னா இந்த அல்சர் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பரிந்துரை செய்யக்கூடாது அதே போல பைல்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூல பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பொருளை வந்து பரிந்துரை செய்யக்கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் முதல்ல நம்ம பார்த்தது போல வெறும் வயிற்றுல வந்து இது சாப்பிடக்கூடாது அதே போல ஹைப்பர் அசிடிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பரிந்துரை செய்ய வேணாம் அதே போல ப்ரெக்னெண்டா இருக்கக்கூடிய அஹ் லேடிஸ் அதே போல தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய லேடிஸுக்கு வலி நிவாரணி மாத்திரைகள் சாப்பிடுறதா இருந்தா அதாவது அலோபதி மாத்திரையோ இந்த பெயின் கில்லர் டேப்லெட் எல்லாம் சாப்பிடும்போது அதோட சேர்த்து இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஏதாவது வலிக்காக மாத்திரைகள் சாப்பிடுறதா இருந்ததுன்னா அதை சாப்பிட்ட பிறகு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடணும் அடுத்ததாக இந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிற சில முக்கியமான தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம் அதாவது இந்தியாவில வந்து நிறைய நபர்கள் வந்து இந்த வழியால தவிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வழி வரும்போது எல்லாருமே என்ன செய்வாங்க நேரா போய் பெயின் கில்லர் சாப்பிடுவாங்க தொடர்ந்து பெயின் கில்லர் சாப்பிடும் போது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ப்ராப்ளம் எல்லாம் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து இந்த வழி நிவாரணி மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பான இயற்கை வழியிலேயே அந்த வலியை குறைக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் எங்களிடம் இருக்குன்னு சொல்லி நிறைய நபர்களுக்கு நீங்க இதை பரிந்துரை செய்யலாம் ஏனெனில் இந்தியாவில இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய டேர்ன் ஓவர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த வழி நிவாரணி ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால நிறைய நபர்களுக்கு இந்த பொருளினுடைய சேவை தேவை நிறைய நபர்களிடம் இந்த பொருளை கொண்டு போய் சேருங்கள் அதனால எந்த விதமான வழியும் இல்லாத நேச்சுரலான வழியில இயற்கையான வழியில வழிகளை போக்குவதற்காக இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே அரிதாக கிடைக்கக்கூடிய ஆயுர்வேதி பொருளுதான் தான் கேப்சூல் மற்றும் ஜெல் இது பாதுகாப்பான பொருளாகும்